பதினேழாவது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது. 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் ஜீத் ராய் முதலிடம் பிடித்தார். 17வது ஆசிய விளையாட்டுப் போட்டி தென்கொரியாவின் இன்சியோ நகரில் நேற்று தொடங்கியது. இதில் 45 நாடுகளைச் சேர்ந்த 9429 வீரர் வீராங்கனைகள் 36 வகையான போட்டிகளில் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 516 பேர் கொண்ட குழுவினர் தென்கொரியாவுக்கு படையெடுத்துள்ளனர். இந்த போட்டியில் இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை ஸ்வேதா சௌத்ரி பெற்று தந்துள்ளார். மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் ஸ்வேதா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். இது இந்தியாவிற்கு முதல் பதக்கமாகும். அதேவேளையில் இதே பிரிவில் விளையாடிய ஹீனா சித்து, மலாய் கோயல் ஆகியோர் தோல்வியடைந்து போட்டியிலிருந்து வெளியேறினர். ஆண்களுக்கான துப்பாக்கி சுடும் போட்டியில் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீரர் ஜிதுராய் வியட்நாம் வீரரை தோற்கடித்து முதல் தங்கம் வென்றார். இறுதி சுற்றில் 8.4 புள்ளிகள் சேர்த்து ஜித்துராய் சாதனை படைத்தார். மொத்தத்தில் 184.2 புள்ளிகள் சேர்த்து தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். ஜிதுராய் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர். கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் இவர் தங்கம் வென்றுள்ளார்.